அடையார் கமலத் தளர் மகள் கேள்வன் கையாழி என்னும் படையொடு நாந்தகமும் படர் தண்டும் உன் சார்ங்கவில்லும் புடையார் புரிசங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கு என்று இடையே ராமானுஷமுனி ஆயின இந்நிலத்தே பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுஷமுனி ஆயின இந்நிலத்தே திருவரங்கத்தமுதலார் அருளிச்செய்ததான பிரபன்ன காயத்ரி என்று போற்றுதலுக்குரியதாக திகழும் ராமானுஷ நூற்றந்தாரியில் பகவத் ராமானுஜரின் அவதார பெருமையை காட்டும் ஒரு பாசுரம். இந்த பாசுரத்தை அடியொற்றித்தான் சுவாமி ஸ்ரீ வேதாந்த ரிஷிகன் யதிராஜ சப்ததையில் பிரதயன் விமதேஷு தீக்ஷண பாவம் பிரபுரஸ்பத் பரிரக்ஷணே யதீந்திரா அபிருதக் பிரதிபண்ணயன் மயத்வைஹி வவ்ருதே பஞ்சவிராயுதைஹி முராரேஹே என்ற 12வது ஸ்லோகத்தில் பாஷ்யக்காரரின் பிரபாவத்தை வர்ணிக்கிறார். கொங்கில் பிராட்டி கொங்கிலாச்சான் பகவத் ராமானுஜரை ஆசிரயித்த இடம் கொங்கில் நாடு என்னும் சேலம். இதற்கு புராணங்களில் சைலம் என்பதாக பெயர். சைலம் என்றால் மலைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் என்பதாக பெயர். இந்த இடத்தில் பெங்களூர் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சேலத்திற்குள்ளே பைபாஸ் சாலை என்று சொல்கிறோம் அல்லவா, அதற்கு அருகில் எருமாபாளையம் சீலநாயக்கன் பட்டி, சீலநாயக்கன் இன்புற்ற சீலத்து ராமானுஷன், அந்த சீலநாயக்கன் பட்டி என்னும் இடத்தில் நாம் சென்று கேட்டால் உடனே எம்பெருமானார் மணிமண்டபம் செல்லும் வழியை நமக்கு காண்பிப்பார்கள். தற்பொழுது இந்த மணிமண்டபம் உருவாகிக் கொண்டிருக்கிறது. இந்த மணிமண்டபம் இப்பொழுது உருவாகிக் கொண்டிருக்கிறது. மிக பிரம்மாண்டமான ராமானுஜருடைய திருமேனியை நாம் இங்கே சேவிக்கலாம். அழகான மண்டபங்கள் பிராகாரங்கள் இங்கே உருவாகி கொண்டிருக்கின்றன. ராமானுஜருடைய திருமேனிக்கு கீழ்தளத்தில் 74 தூண்கள், 74 சிம்மாசனாதிபதிகளை குறிப்பதாக அமைந்திருக்கிறது. கோவில் திருமலை பெருமாள் கோவில் மேலக்கோட்டை என்பதான 4 திவ்யதேசத்து எம்பெருமான்களுக்கும் தனித்தனியாக இங்கே சன்னதியும் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இவைகள் தற்பொழுது வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. வெகு சீக்கிரமாக ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திர கொண்டாட்டத்தை முன்னிட்டு அதற்கு முன்பாக இந்த இடத்தில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெற வேண்டும் என்பதாக பக்தர்கள் விரும்புகிறார்கள். ஆகையால் பக்தர்களாகிய நாம் எல்லோரும் பிரார்த்தித்துக் கொண்டும் நம்மால் இயன்ற உதவிகளை செய்தும் இந்த மாபெரும் கைங்கரியத்தில் பங்கு கொள்ள வேண்டும். இது ஒரு பெரிய கைங்கரியம். இந்த கைங்கரியத்தை பெருமானார் திருவருளால் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும். அந்த ஒரு பிரார்த்தனையை செய்கிறோம். இந்த க்ஷேத்திரத்தில் நெடிதுயர்ந்த எம்பெருமானாருடைய திருமேனியின் ஸ்பரிஷத்துடன் அந்த திருமேனியை தொட்டுக்கொண்டு இப்பொழுது நாம் யதிராஜ சப்ததியின் ஏற்றமிக அர்த்தங்களை எல்லாம் பார்த்து வருகிறோம். பிரதயன் விமதேஷு தீக்ஷண பாவம் பிரபுரஸ்பத் பரிரக்ஷணே யதீந்திரா அபிருதக் பிரதிபன்னயன் மயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிராயுதைர் முராரே. பெருமானுடைய 5 ஆயுதங்கள் தான் சுவாமி ராமானுஜராக அவதாரம் செய்தன. அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கையாழியென்னும் படையொடு நாந்தகமும் படர் தண்டும் உன் ஷார்ங்கவில்லும் திருவரங்கத்தமுதலார். என்னென்ன உண்டு பெருமான் திருக்கையில்? பஞ்ச ஆயுதம் என்றால் என்ன? சக்கரம், சங்கு, கதை, கட்கம், ஷார்கம் என்னும் வில், இவை அனைத்தும் ஒன்று திரண்டன, ஒரு வடிவு கொண்டன. இடையே ராமானுஷமுடி ஆயின, எதற்காக? இப்பூதலம் காப்பதற்கென்றே. கீழே திரிஜகத் புண்ணிய பலம் திருதண்டஹஸ்தம் என்பதாக அவர் திருக்கையில் பிடித்திருக்கக்கூடியதான விசேஷமான அந்த திருதண்டத்தின் மகிமை பேசப்பட்டது. இதற்கு அடுத்து வரக்கூடியதான ஸ்லோகத்தில் விஸ்வக்சேனஹா யதிபதிரபூத்து வேத்ரசாரஸ்திரிதண்டஹா, சாட்சாத் விஸ்வக்சேனராம் எம்பெருமானுடைய கமாண்டர் இன் சீஃப், அவர்தான் ராமானுஜராக அவதரித்து விட்டார். அவர் கையில் விளங்கும் திருப்பிரம்புத்தான் திரிதண்டமாக விளங்குகிறது என்பதாக சொல்ல போயிடும். ஆனால் இங்கே பஞ்சாயுதம், ராமானுஜருடைய அவதாரம் என்ன? பஞ்சாயுதம். இப்பொழுது அந்த பஞ்சாயுதங்களுடையதான அம்சங்களும் ஒன்று திரண்டன. எதற்காக? பிரதயன் விமதேஷு தீக்ஷண பாவம், நிருசிம்மனை போல. நிருசிம்மன் இரண்டகசிபு முதலான கொடியவர்கள் தீரத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய பராக்கிரமத்தை காண்பித்தவன், அதே அந்த நிருசிம்மன் குழந்தையான பிரக்ஷாதனை மடியில் அமர்த்திக் கொண்டு அவன் தலை கோதி அவனை உச்சுமுகர்ந்து வாஞ்சையுடன் வாத்சல்யத்துடன் எப்படி தாயானவள் தன்னுடைய குழந்தையை அணைத்துக் கொண்டு அதற்கு அமுதுவிட்டுவாளோ அதுபோன்ற ஒரு அனுகிரகத்தை செய்தான் அல்லவா.
சாந்தம் சதாம் உக்ரம் அசத் சமாஜே, சாதுக்கள் திறத்தில் சாந்தம், அசாதுக்கள் அசத்துக்கள் திறத்தில் உக்ரம். இது நிருசிம்மன், நிருசிம்மனுடைய அந்த சிம்மத்தினுடைய பராக்கிரமம். இது எதி சிம்மம் என்றோ, இந்த எதி சிம்மத்தினுடைய பராக்கிரமம் என்றால் அந்த சிம்மத்தினுடைய பஞ்ச ஆயுதங்கள் என்றோ இங்கே எதி சிம்மமாக அவதரித்திருக்கின்றன. பிரபுரஸ்பத் பரிரக்ஷணே யதீந்திரஹா, பார்த்தான் வருவான், தான் திருக்கையில் ஆயுதங்களை ஏந்தியிருப்பதை ஏந்தியிருந்து பக்தர்களை ரட்சிப்பதை விட இந்த ஆயுதங்களை எம்பெருமானாராக அவதரிக்க வைத்து விட்டால் பக்தர்கள் என்றுமே அவரை ஆசிரித்து அவர் அடிபணிந்து உய்ந்தவராக அவர்கள் நல்லதொரு நிலையை அடைவார்கள் என்னும் எண்ணத்தினால் அப்படியே தன் சங்கல்ப விசேஷத்தினாலே யதிராஜரை அவதரிக்கச் செய்தான். தன் சங்கல்ப விசேஷத்தினாலே எதிராஜரை அவதரிக்க செய்தான். பிரதயன் விமதேஷ, அந்த எதிராஜனுடைய ஸ்ரீசுக்திகள், அபிஸ்ருதாஸ்து கம்பீராக ராமானுஜ முனேர் கிரஹா தரிஷயந்த பிரசாதன சம்பாவம் அகிலம் திருடம் என்பார் சுதர்சன சூரியான ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர். ஒவ்வொன்றும் எப்பேற்பட்ட ஸ்ரீசுக்திகள், எப்படிப்பட்டதான ஸ்ரீசுக்திகள். சிந்தாசேஷ துரத்த கந்தரகதாக என்பதாக பின்னாடி கந்தாசத கிரந்திலாக என்று யார் யாரோ புத்தகங்களை எழுதுகிறார்கள், என்னென்னமோ புத்தகங்களை எழுதுகிறார்கள். ஆனால் யதிராஜராம் எம்பெருமானாருடைய ஸ்ரீசுக்தியின் ஒரு கோடி பெறுமா, அதெல்லாம் ஒரு துளி பெறுமா, அந்த ஒரு வைலட்சண்யம் ஏற்படுமா என்று கேட்கிறார். அவ்வளவு கூர்மை, அவ்வளவு ஒரு ஆற்றல் அந்த வேதம் என்னும் பெண், அந்த வேதம் என்பவளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கேதத்தை போக்கி வேதே சஞ்சாத கேதே என்பார். வேதத்திற்கே ஒரு வருத்தம், வேதத்திற்கே ஒரு வாட்டம் ஏற்பட்டது. சாதுக்கள் பயந்தார்கள், சாதுக்கள் அஞ்சு நடுங்கினார்கள். துஷ்ட நிக்ரஹ சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்கு எம்பெருமான் அவதாரம் செய்வதைப் போல எங்கள் எம்பெருமானார் அவதாரம் செய்திருக்கிறார். அதனால் பிரதயன் விமதேஷ், வைதிக மதத்திற்கு வேதத்திற்கு புறம்பான விஷயங்களை சொல்பவர்கள், வேதத்திற்கு விருப்பமில்லாத விஷயங்களை சொல்பவர்களை எல்லாம் தன்னுடைய ஸ்ரீசுக்திகளாகிற கூரிய ஆயுதத்தினாலே அடிக்கிறார். இக்காலத்திலும் உண்டே, பேனாமுனை வாழ்முனையை விட கூரியது, பேனாமுனை துப்பாக்கியை விட வலிமையானது என்பதாக சொல்லுகிறார்களே, அந்த வார்த்தையை இங்கே நினைக்க வேண்டியது. பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்மத் பரிரக்ஷணே யதீந்திரஹா, அஸ்மத் பரிரக்ஷணே எம்மை ரட்சிப்பதில், எம்மை ரட்சிப்பதில் காக்கும் இயல்வினன் கண்ணபெருமான், காக்கும் இயல்வினன் எம்பி ராமானுஷன், இன்புற்ற சீலத்து ராமானுஷன், சீலநாயகன் பட்டி என்னும் இடத்தில் ராமானுஷருடைய மணிமண்டபம் அமைந்திருக்கின்றது சேலத்தில். இன்புற்ற சீலத்து ராமானுஷன் மணிமண்டபம் இன்புற்ற சீலத்து ராமானுஷன் பட்டியில் அமைந்திருக்கிறது. என்ன ஒரு பொருத்தமான ஒரு விஷயம் பாருங்களேன், இந்த திருமேனியை சேவித்து பாருங்களேன். அடே அப்பா, என்ன ஒரு ஆச்சரியகரமானது ஒரு திருமேனியாக சுவாமி எம்பெருமானார் நமக்கு சேவை சாதிக்கிறார். அப்படியே இவருடைய திருவுருவத்தை உள்ளத்துக்குள்ளே நிறைத்துக் கொள்ள வேண்டும் என்னும் பேராவல் நமக்கு உண்டாகவில்லையா? அப்ரதக் பிரதிபன்னயன் மயத்வைஹி வபுருதே பஞ்சபிராயுதைர் முராரே. அந்த ஸ்லோகங்கள், அந்த நாவீர், ஸ்ரீபாஷ்யகாரரின் பெருமை பேச வேண்டும் என்றால் நமக்கு என்ன ஒரு உற்சாகம், என்ன ஒரு ஆனந்தம், என்ன ஒரு ஒரு ஆச்சரியாதிசயம் உண்டாகிறது. அது மேற்கொண்டு 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 பேச வேண்டும் என்பதாக அனுபவ பரிவாகமாக அது தொடர்கிறது அல்லவா? அதைத்தான் சுவாமி தேசிகம். ஏனென்றால் இந்த ஸ்லோகங்களை மறுபடியும் 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 அனுசந்திப்பதனுடைய நோக்கம் என்ன என்றால், இவையெல்லாம் அனுசந்தானம் செய்ய செய்ய நமக்கு உள்ளத்துக்குள்ளே ஒரு அமைதியை உண்டாக்குகிறது, எம்பெருமானார் திறத்தில் ஒரு பக்தியை உண்டாக்குகிறது, ஒரு ஸ்ரத்தையை உண்டாக்குகிறது. அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வனாம் எம்பெருமான், அவன் திருக்கையில் விளங்கக்கூடிய திவ்ய ஆயுதங்களாம் படையொடு நாந்தகமும் படரு தொண்டும் உன் சார்ங்கவில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்றே இடையே ராமானுஷமுனி ஆயின இந்நிலத்தே. எங்கேயோ பரமபுரத்தில் தன் திருக்கையில் ஆயுதங்களுடன் கூடியவனாய் இருக்கிறான், ஆலயங்களில் அர்ச்சாவதாரத்தில் தன் திருக்கையில் ஆயுதங்களுடன் கூடியவனாய் இருக்கிறான். இப்படியெல்லாம் சொல்வதை விடுத்து இங்கே இங்கே நாம் காணும்படியாக, நாம் சேவிக்கும்படியாக, நாம் திருவடியில் கைங்கரியம் பண்ணும்படியாக இடையே ராமானுஷ முனியாகின ராமானுஷ முனிவராக அது திகழ்கின்றது இந்நிலத்தே. இந்த இடத்தில் அது ஒரு பக்கியதாரிசயம், அது ஒரு பக்கியதாரிசயம். ஆகையால்
உத்தமமான இந்த ஸ்லோகங்களை நாம் அனுசந்திப்பது என்பது நம் உள்ளுக்குள்ளே ஓர் அந்தக்கரண சுத்தியை ஏற்படுத்தும். பெருமான் தன் தெருக்கையில் ஆயுதங்களை பிடித்திருப்பது நம்மை ரட்சிப்பதற்காக, காலதாமதத்தை பொறுக்காத நம்மை காப்பதற்காக என்பதாக. அது சேவையானால் கூட இங்கே யதிராஜருடைய திருமேனியாக அவற்றை நாம் சேவித்து விட்டோமேயானால் நாம் வேறு எதற்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. வேறு எதை குறித்தும் நாம் முயற்சிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் எம்பெருமானாருடைய சம்பந்தம் நமக்கு கிடைத்து விட்டாலேயே எம்பெருமானுடைய சம்பந்தம் கிடைக்கப் போகின்றது. அப்படித்தானே, பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மண்ட வந்ததி ராமானுஷன் சரணாரவிந்தம் நாம் மண்ணிவாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களின் பிரபன்ன காயத்ரியான இந்த ராமானுஷன் உற்றந்தாதியில் அருளி செய்யும் பொழுதே பெருமானுடைய திருவடி நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடி ராமானுஷர், இந்த ராமானுஷர் சம்பந்தத்தினால் நமக்கு பரம்பரையாக எம்பெருமானுடைய சம்பந்தம் கிடைத்து விடுகிறது என்றால் எம்பெருமானாரே மேலான தெய்வம். எம்பெருமானை விட எம்பெருமானாரே மேலான தெய்வம். பிரதயன் விமதேஷு தீக்ஷ்ணபாவம் பிரபுரஸ்பத் பரிரக்ஷணே யதீந்திரா அப்ருத்தக் பிரதிபன்னயன்மயத்வைஹி வவருதே பஞ்சபிராயுதைர் முராரே. ஓர் முக்கிய அறிவிப்பு, ஸ்ரீபெரும்புதூர் பகவத் ராமானுஜர் சன்னதிக்கு பின்புறம் அமைந்துள்ள குளக்கரையின் வேதாந்தரேஷிகர் சன்னிதானத்தில் ஆகஸ்ட் 15 காலை 9 மணி முதல் பாதுகா சகஸ்ர பாராயண மகோத்சவம் நடைபெறப் போகின்றது.